மணிதாட்சணியர்களுக்கு வணக்கம். நான் நாகரத்னம், மார்க் ஆண்டனி. இந்த படம் வந்து வர 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் தானே இருக்குது, எதுக்காக ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லரினுடைய ரிவ்யூஸ் ட்ரெய்லர்லாம் வந்து நிறையா ரீச் ஆயிருக்கு மக்கள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில். நிறைய பேர் பார்த்துட்டு வந்து வெவ்வேறு விதமான கமெண்ட்ஸு, மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மணி டாக்ஸ் நாயர் உங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எஸ்ஜே சூரிய ஒரு டைலாக் சொல்லுவார், என்னது லேடிஸ் மேட்ரா, என்னது லேடிஸ் மேட்ரா, பொம்பளை சோக்கு கேட்குதாடா, பொம்பளை சோக்கு, பொண்ணுங்க சோக்கு கேக்குதா, பொண்ணுங்க சோக்கு, கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும், கேங்ஸ்டருக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், எத்தனை ஆன்டி சென கூட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்த சுட்டு கொள்வாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசால் வந்து ஃபோன் பண்ணி அப்பா அப்படின்னா, டே நீ யார், ரேவதியோட மகனா, பிள்ளையா, ரேவதி பிள்ளையாடா அப்பா, வளர்மதியோட மகனா அப்பா, இல்ல கௌசல்யோட மகனா, வசந்தி பிள்ளையா அப்பா, வைடா போனா என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா அப்படிம்பாங்க, என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கடா ப்ளே பாய் மவுனே. ஸோ இந்த மாதிரியான பொண்ணான டைலாக்கு தஞ்சாவூர் கல்வெட்டுல பதிக்க மாதிரியான டைலாக்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படத்தினுடைய ப்ரொமோ கொஸ்டின் ஆன்சரில் நிறைய இன்டர்வியூஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து எனக்கு 3வது படம் தான், பட் ஆனால் இதுதான் எனக்கு 1ஸ்ட் படம், நான் முன்னாடி பண்ண 2 படத்தையும் மன்னிச்சிடுங்க, அந்த படத்தை கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ரசிகர்கள் மத்தியில் கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா விசால் வந்து பேசுவார், நல்லதில் எதிராக கெட்டது, கெட்டதில் எதிராக நல்லது, நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது. ட்ரெய்லரில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன அந்த டைலாக் மூலமாகவும் இது கண்டிப்பாக வந்து ஒரு ஏ பிக்சருக்கு அல்லது வந்து யூஏ பிக்சருக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. சரி ஓகே, இது படம் ரிலீஸ் ஆகக்குள்ள பார்க்கலாம். இந்த படத்தில் இந்த ட்ரெய்லரில் ஆர்டிஸ்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? விசால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஒன்று வந்து அப்பா விஷால், அவர் தான் வந்து டானு. இன்னொன்று வந்து கேங் லீடர் அவர். இன்னொன்று வந்து மகன் விஷால். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவும் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஹீரோ விஷாலாக இருந்தாலும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிறது, இந்த ட்ரெய்லர் திரும்ப திரும்ப பார்க்கறது யாருன்னா எஸ்ஜே சூர்யானுடைய டைலாக் அண்ட் அந்த கெட்டப்பு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்சர்ட் பண்ணியிருப்பார் அவர். அப்போல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க, ஒரு 2 இன்ச் வந்து வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கும், பெல்ட் வந்து கொஞ்சம் சரியில்லாத இருக்கும், நல்ல லூஸ் கலர் ஷர்ட்டு, பூ பூ போட்ட ஷர்ட்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டாருங்களே வந்து கேங்ஸ்டார்னா ஒரு மாடர்ன் கேங்ஸ்டாராகவும் இருக்க மாட்டாங்க, லோக்கல் கேங்ஸ்டாராகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு மிடிலாக இருப்பாங்க. அது மாதிரி அவர் இருப்பார், நல்லா விக்கி வச்சுருப்பார் தலையில். ஸோ அந்த படத்தில் மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் எல்லாமே கெட்டப் மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து விசாலை விட அதிகம் கவனிக்க வைக்கிறது எஸ்ஜே சூரியனுடைய கேரக்டரைசேஷன் தான். இன்னொரு ஆச்சரியமான செய்தி உங்களுக்கு என்னென்னா, அவர் வந்து 50+ இருக்கு எஸ்ஜே சூர்யாவுக்கு, ஆனால் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இன்னும் நடிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவாகவும் நடிக்கிறாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிக்கிறாரு, காமெடியனாகவும் நடிக்கிறாரு, சைக்கோவாகவும் நடிப்பார். நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தீங்களோ நான் அதை அப்படியே பண்ணுவார். எவ்வளவு பெரிய ஹீரோவையும் எடுத்து வில்லனிக் பண்ணக்கூடிய ஒரே தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லியாச்சு, எஸ்ஜே சூர்யா சொல்லியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பெருசா வந்து செல்லு ராகவன், அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாவே வந்து அவர் எடுக்கிற படமே கொஞ்சம் செமி சைக்கோ சைக்கோ தனத்துல இருக்கும். அவருடைய டைலாக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் மேன்லேருந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். இந்த படத்துலயும் அவர் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காரு விக்கி வச்சுக்கிட்டு. ஏய் சிரஞ்சீவி, நீ கண்டுபிடிக்கிற டைம் டிராவல் போன் சக்சஸ். இதெல்லாம் நீங்க பெரிய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தான் தெரியும், எல்லாத்துக்குமே வந்து கெட்டப் மாத்தி இருக்காங்க. இந்த போனை வச்சு பாஸ்ட்க்கு பேச முடியும்னா. அடுத்தது வந்து ரீத் வருமா, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கு மத்தியில இந்த பொண்ணு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஹீரோயின், அவங்க என்ன பண்ண முடியும் பாவம் அப்படிங்கறத நம்ம படம் வந்து பார்த்தா தான் தெரியும். ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. ஆர்டிஸ்ட் வந்து அடுத்தது சுனில். நம்ம பிளான் படி அவங்க ரெண்டு பேரையும் முடிக்கிறோம். தமிழ் படங்கள்ல நிறைய படங்கள் நீங்க பாத்துட்டு வரீங்க. சுனில இப்ப ஜெயிலர்ல கூட நடிச்சிருக்காரு. ஸோ அந்த சுனிலும் வந்து இதுல வந்து ஒரு கெட்டப் மாத்தி நடிச்சிருக்காரு.
ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல வெல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்டனி கெட்டது. அதுக்கடுத்து டெக்னீசியன்ஸ். நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இயக்குனர் வசந்தோடைய படத்தில் 5 மியூசிக் டைரக்டர் 5 சாங் போட்டிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கு மட்டும் 5 ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கனல் கண்ணன், பீட்டர் ஹெயின். கனல் கண்ணன் தான் வந்து பீட்டர் ஹெயினோட குருநாதர் உண்மையாலுமே. ஸோ கனல் கண்ணனுக்கு ஒரு ஃபைட்டு, பீட்டர் ஹெயினுக்கு 2 ஃபைட்டு, மற்ற ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கு 3 ஃபைட்டுன்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொரு மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ரசனையாகவும் இருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக் மட்டும் இல்லை, ரீரெக்கார்டிங்லையும் அசத்தக்கூடிய ஆள். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த சாங்க்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அழகாக அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க எடிட்டரும் டைரக்டரும் சேர்ந்துக்கிட்டு. பஞ்சு முட்டாய் சாங் வந்து சாதாரணமாக நெப்போலியனும் குஷ்பு ஆடுறாங்க, இது வந்து ஒரு ரொம்ப வில்லேஜ் தனமான சாங்கு அப்படின்னு சொல்லி பார்க்காதவங்க எல்லாத்தையுமே கூட இந்த படத்தில் இந்த சாங்க்கு பயன்படுத்தின விதத்தில் வந்து டைரக்டர் எல்லாத்தையும் பார்க்க வச்சுருக்காரு. அதுக்கடுத்தது சிஜி டீம். சிஜி டீம் வந்து சில்கு சுமிதா விதியை நேரடியாக கொண்டு வந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிஜி டீம் வந்து பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் டைரக்ஷன். இந்த படத்தில் வந்து 90% ஒர்க் செட்டில் தான் நடந்திருக்கு. செட்டுக்குள்ளே தான் எல்லா சீன்ஸும் பண்ணியிருக்காங்க. செட்டும் சிஜியும் சேர்ந்து கம்பைன் பண்ணி நிறைய சீன்ஸை பண்ணியிருக்காங்க. அது டைரக்டர் சொல்லியிருக்காரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு, அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய அரசியல் தில்லாலங்கடி அவரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய போர் படை தளபதி. இப்ப எப்படி நீங்க பிரபாச பார்த்தோம் இல்லையா, நம்ம பாகுபலியில அந்த மாதிரி ஒரு பெரிய போர் படை தளபதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிளியை போட்டுற உலகலகி பேரழகி இருக்கா இல்லையா, அவளை வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார். அவருக்கு ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்டுங்க ப்ளஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து தான் ரோமை வந்து கைப்பற்றி ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுங்க 2 ஃப்ரெண்டுக்குமே துரோகம் பண்ணிடுவார். துரோகம் பண்ணிட்ட உடனே, துரோகம் பண்ணவன் அதிக நாள் நாட்டில் இருக்க முடியாது இல்லையா, அவர் வந்து அவருடைய சோல்ஜருங்களை விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ரோம்லேருந்து தப்பிச்சு அவரும் கிளியர் பண்ணுறவங்க எகிப்துக்கு போவாங்க. அங்கே போனோன்னா அவங்க வந்து அவங்க முடியும் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஒரிஜினல் மார்க் ஆண்டனியோட கதை. இந்த கதை உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்படியே இங்கே வாங்க மார்க் ஆண்டனிக்கு. இந்த மார்க் ஆண்டனி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால். விஷால் வந்து துரோகம் பண்ணுற 2 நண்பர்கள் யாருன்னா எஸ்ஜே சூர்யா அண்டு சுனில். அதுக்கடுத்து கிளியோ பட்ரா யாருங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஜூனியர் கிளியோ பட்ரா தான் ரித்து வருமா. ஸோ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை தான் வந்து பேஸாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த டைரக்டர் ஏற்கனவே சிம்பை வச்சு அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படமும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒருத்தரே 3 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் செஷன் தான் இதுலேயும் வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. யார், 2 விஷால், எஸ்ஜே சூர்யா. இது மாதிரி ஒன்றும் பெருசாக இந்த படத்தில் வந்த கதை இருக்கிற மாதிரி தெரியல, பட் மேக்கிங்லேயும் விசுவல் ப்ரெசன்டேஷன்லேயும் மிரட்டியிருக்காங்க. லேடிஸ் விஷயத்தில் டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஸோ அதனால தான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கிட்டா அந்த படம் எப்படி இருக்குன்னு மணி டாக் சைடில் உங்ககிட்டயே நாங்கள் வந்து ரிவ்யூவில் ஜெனூனாக சொல்லுவோம். அதனால் வந்து இந்த மார்க் ஆண்டனி மாசா, மாங்காவா, மசாலாவாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. மணி டாக் சைடில் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.